ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 7 நாள் 7 வகையான குழம்பு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நிறைய 7 நாள் 7 விதமான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ரெசிபிஸும் உங்களை தேடி வரதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபிஸும் உங்களை தேடி வரும். டே 1 மோர் குழம்பு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 2 கப் அளவு வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். திருநெல்வேலி சைடு இதை தடியங்கான்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதை என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். கல்லுப்பு மஞ்சள் தூணும் சேர்த்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 10 நிமிஷம் ஊற வச்சு அதையும் இதோட சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மோரை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு மோர் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். தயிரா இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விட்டீங்கன்னா தேங்காவோட ராஸ் மெல்லாம் போய் சூப்பரா நம்ம மாதிரி திக்கா வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மோரும் உப்பும் சேர்த்துக்கோங்க. காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துக்க
இன்ஸ்டன்ட் வத்தக்குழம்பு. கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சுண்ட வத்தல்னு சொல்லுவோம்ல, அது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 20 பல் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடவே மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பரட்டுங்க. கொஞ்சம் நல்லா டார்க் கலரில் வர ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை 1 கிளாஸ் தண்ணியில் கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்து இதை மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டாக இருக்கும். டே 3 கீரை குழம்பு. 1 கப் அளவு துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம், 2 கைப்பிடி அளவு தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 கப் அளவு தண்ணி, கல்லுப்பு, 2 பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது 2 கப் அளவு கீரையை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய், நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், கீரை நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மத்து வச்சோ இல்லை ஒரு கரண்டி வச்சோ நல்லா கடைஞ்சி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கீரை குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டே 4 சுண்டல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? 2 கைப்பிடி அளவு கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். இது நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மிளகாய் வத்தல், 5 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரும்போது 2 கத்தரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 3 பச்சை மிளகாவை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரும்போது ஒரு லெமன் சைஸ் புளியை 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்ச சுண்டலையும் சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லியில் தூவி சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டே 5 சாம்பார். 1 கடாயில 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவந்து வந்ததும் ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 கத்தரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய், 1 கேரட், அது கூடவே 1 பெரிய தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி காய் நல்லா வேக விடுங்க. காய் நல்லா வெந்து வரும்போது
ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி ஒரு குக்கர்ல நாலு விசில் வச்சு எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளிய காட்டம்ல தண்ணியில கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. கா டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கா டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் தனி மல்லித்தூள், உப்பு, ஒரு பெரிய மாங்காவை நாலு துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். டே 6 தக்காளி குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே சமயம் செம்ம டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பத்து பல் பூண்டை பொடியை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி லைட் கோல்டன் கலர்ல வரும்போது ரெண்டு பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கா டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். டே 7 பருப்பு குழம்பு. ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், மூணு மிளகா வத்தல், நல்லா பொடியாக நறுக்கினா அஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரும்போது ரெண்டு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, மூணு கிளாஸ் தண்ணி, கா டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா அரை கிளாஸ் தண்ணியில் கரைச்சி அதையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. புளி வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நல்லா கொதிச்சு வரும்போது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் கருவேப்பிலை தூவி சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்கும். இந்த பருப்பு குழம்புக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்காம பச்சை மிளகாவும் வத்தலும் போட்டு செய்யறதுனால இன்னும் கூடுதல் சுவையா இருக்கும். இந்த எல்லா ரெசிபிஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து என்ன ரெசிபிஸ் அப்லோட் பண்ணலான்னு கீழே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா ரெசிபிஸும் உங்களை தேடி வரும்.